ஒரு அரசன் ஞானி ஒருவரை சந்திச்சா. சுவாமி, எனக்காக தாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. நல்லது அப்படின்னு சொன்ன ஞானி வந்து, இறைவா, அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எங்கும் அமைதி நிலவ வேண்டும், அனைவரும் சகல நன்மைகளும் பெற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அவரது வழிபாடு மன்னனுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. பிரார்த்தனை முடிந்ததும் அவன் ஞானிகிட்ட கேட்டா, சுவாமி, என்ன இது? எனக்காக பிரார்த்திக்கும்படி கேட்டேன், நீங்கள் உலகத்திற்காக பிரார்த்திக்கிறீர்கள், இதில் என் நாட்டின் பெயரோ என் பெயரோ வரவில்லையே அப்படின்னு கேட்குறான். ஞானி சிரிக்கிறாரு. அனைவருக்குமாக வேண்டும்போது அதன் பலன் உனக்கு மட்டும் இல்லாமலா போகும் அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் அப்படின்னு மன்னன் இழுக்கிறான். ஞானி பூவாளி நிறைய தண்ணீரை எடுத்தார், அரசனிடம் கொடுத்து செடிகளுக்கு அதை ஊற்றும்படி சொன்னார். ஊற்றிவிட்டு வந்தவனிடம் எங்கே ஊற்றினாய் அப்படின்னு கேட்டாரு. எல்லா செடிகளுக்கும் ஊற்றின அப்படின்ட்டு சொல்கிறான். செடியின் எந்த பாகத்தில் ஊற்றின அப்படின்னு கேட்குறப்ப, வேர்பகுதியில் தான் அப்படின்னு மன்னன் சொல்கிறான். இது என்ன வேடிக்கை? இலைகள் தானே வாடிப்போய் காணப்படுகின்றன, நீ வேரில் போய் தண்ணீரை ஊற்றுகிறாயே அப்படின்னு கேட்டாரு. வேரில் ஊற்றினால் எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் அதுவே தானாக பரவாதா அப்படின்னு அரசன் சொல்கிறான். ஞானி வந்து, அதேதான், ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் வேண்டும்போது அதன் பலன் அனைவருக்கும் தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நீ என்ற பேதங்களை ஏற்படுத்துவது தான் மனதோட அடிப்படை வேலையே. அந்த பேதங்கள் உள்ளவரை மனம் எல்லாத்தையும் விரும்பும், எல்லாரையும் வெறுக்கும். மனதில் பேதங்கள் அற்று போகும்போது தனிப்பட்ட எதன் மீதும் பற்று உண்டாவதில்லை, அனைத்தின் மீதுமான அன்பு மட்டுமே அதன் வெளிப்பாடாக இருக்கும்.